ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லாவா யுவா 3 ப்ரோ மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். லாவா யுவா 2 ப்ரோ இந்த 2023 ரெண்டாவது மாசம் லான்ச் பண்ணாங்க. இந்த மாசம் அதே 2023 கடைசியில இந்த மொபைல் லான்ச் பண்றாங்க. இப்போதைக்கு இவங்களோட வெப்சைட்ல தான் இவங்களோட பையிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ அமேசான் பிளிப்கார்ட்ல எது வந்தாலும் கீழே பையிங் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த மொபைல் வாங்கணும்னா. அண்ட் தட் லாவா யுவா 2 ப்ரோக்கும் இந்த லாவா யுவா 3 ப்ரோக்கும் என்ன வித்தியாசம்? நிஜமாவே 2 ப்ரோ கம்பேர் பண்ணுவோம், 3 ப்ரோல அப்கிரேட் இருக்கா இல்லையா, இந்த போன்ல வேற என்ன இம்ப்ரெசிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த லாவா யுவா 3 ப்ரோல அதெல்லாம் காட்டிலும் இந்த லாவா மொபைல் இன்னைக்கு அவங்களோட பேத்வே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல ஒரு மொபைல் விற்கணும். ஏன்னா இந்தியன் ரீஜன்ல ஒரு மொபைல் விற்கிறது லேசான சாதாரண காரியம் கிடையாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பொறுத்தளவு இன்னைக்கு வத நிறைய பிராண்ட்ஸ் நிறைய மாடல்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில இவங்களும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு மக்களோட கருத்துக்களை புரியுறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, என்னென்ன நிறைகள் இருக்கு, இது மாதிரி சம்திங் நிறைய விஷயங்கள் இவங்க கேதர் பண்ணி அதை வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் போறதே கிடையாது, ஒரு 30,000-40,000 செக்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட், ஒரு சராசரி மக்களுக்கு ஒரு நல்ல போன் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவங்களோட கான்செப்ட் மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு இவங்களோட டிசைன் பாருங்க, எல்லாமே கிளாஸ் பாடி பில்ட். நீங்க எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் கிளாஸ் பாடி பில்ட், அது பஞ்சுகோல் கேமரா, அதுவும் பேன் இந்தியா சர்வீஸ், அதாவது நீங்க எந்த காசு கொடுத்து எடுத்தாலும் வீட்லயே வந்து டோர் ஸ்டெப்ஸ் டெலிவரி சர்வீஸ் செய்யறாங்க, செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இந்த லாவா பிராண்டை பொறுத்தளவு. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட இம்ப்ரெசிவான விஷயங்கள் இந்த லாவா யுவா 3 ப்ரோ ஒரு அப்கிரேடா தான் இந்த போன் எனக்கு தெரியுது. டிசைன் பேட்டர்லாம் மிரட்டி விட்டுட்டாங்க, தார் மாறா இருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்தாங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த லாவா யுவா 3 ப்ரோ மொபைல் பொறுத்தளவு. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுன மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த லாவா யுவா 3 ப்ரோ 2 ப்ரோட இந்த ஒரு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க, செம்மையா இருக்கு, வெறித்தனமா இருக்குன்னே சொல்லலாம். இந்த லாவா யுவா 3 ப்ரோல மூணு கலர் வேரியன்ட், அந்த பர்பிள் அண்ட் கிரீன் கலர், அந்த ஃபாரஸ்ட் கிரீன் கலர் அண்ட் இந்த கோல்டன் கலர் வேற லெவல், எக்ஸ்ட்ரீமா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும் போது 8/128 GB வேரியன்ட், உங்களுக்கு மெமரி கார்டு 512 GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இதோட பிரைசிங் ஒரு 9,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, ரொம்ப அக்ரீசான பிரைசிங்க. கிளாஸ் பாடி பில்ட்ல ஒரு மூணு கலர் வேரியன்ட்ல வேற லெவல், ஒரு அட்ராக்டிவான கலர்ல நோட்டம் யுவா 3 ப்ரோல கொண்டு வந்திருக்காங்க. இந்த யுவா 2 ப்ரோ கம்பேர் பண்ணும் போது டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எப்பயும் போல கிளாஸ் பாடி பில்ட் ப்ரீமியம் லுக்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கேமரா கட் அவுட்லாம் பார்க்கும்போது இந்த எஸ் சீரிஸ் பார்த்த கேமரா கட் அவுட், பட் ஆனா 3 மேனுவல் கேமரா, இங்க 2 மேனுவல் கேமராவோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. நிஜமாவே நம்ம சேனலை பொறுத்தவரை டிசைனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், ஆனா இந்த ஒரு டிசைன் மிரட்டி விட்டுட்டாங்க. கிளாஸ் பாடி பில்ட் ப்ரீமியமா இருக்கு, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லா விஷயமும் கவர் பண்ணி இன்னைக்கு ஒரு மக்களை எப்படி கவரணும் வகையில் இன்னைக்கு லாவா வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில இங்க டிசைன் ஃபேக்டரி, கிளாஸ் பாடி பில்ட், ஃப்ரேம் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி, அண்ட் சென்டர்ல பஞ்ச்கோல் கேமராவோட இன்னொருத்தம் டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த லாவா யுவா 3 ப்ரோ டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், HD பிளஸ் டிஸ்பிளே, 270 PPI ஓட இன்னொருத்தம் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. சென்டர்ல ஒரு சின்ன பஞ்சுகோலோட கொண்டு வந்திருக்காங்க, தாறுமாறா இருக்கு. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த பிரைசிங் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணுமோ நல்லா இருக்கு. டிஸ்பிளேட ஸ்மூத்னஸ் ஓகே, ஏன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா தான் இங்க பிகேவ் ஆகுது, பட் ஆனா HD பிளஸ் டிஸ்பிளே இருக்கனால ஓரளவுக்கு சின்ன குறைகள் இருக்கு. ஆனா இந்த பிரைசிங் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணுமோ அதையும் நம்ம பேச முடியாது. ஓவரால் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த லாவா யுவா 3 ப்ரோல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13, நோ ஆட்ஸ், நோ பிளோட்வேர்ஸ், அண்ட் மெமரி கார்டு 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எல்பி டிடர் 4X RAM, யூஎஃப்எஸ் 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 மாடி ஜெக் யூஸ் பண்ணிக்காங்க, எஃப்எம் சப்போர்ட்டுமே இருக்கு, வைஃபை சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.0, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அண்ட் 8 GB விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் உள்ள லாவா யுவா 3 ப்ரோல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 18W சார்ஜரோட பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் உங்களுக்கு 0-100 ஃபுல் ரீசார்ஜ்க்கு ஒரு மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன் டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இங்க ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் ஆகுது, உங்களுக்கு பேட்டரியோட பேக்கப் நல்லாவே இங்க இம்ப்ரூவ் ஆ தெரியுதுனே சொல்லலாம் இந்த லாவா யுவா 3 ப்ரோ மொபைல பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சர் 50MP அண்ட் ஒரு AI லென்ஸ் அண்ட் ஒரு 8MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 FPS வீடியோ கிராப் ஆப்ஷன்ஸ் வித் டைம் லெக் ஸ்லோ மோஷன்ஸ் HDR நிறைய ஃபில்டர்ஸ் மோட், இது மாதிரி ஏகப்பட்ட சில ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் டே லைட்ல நல்லாவே இருக்கு, அவுட்புட் நல்லாவே வருது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது,
செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. சோ ஓரளவுக்கு டீசென்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் இருந்து எடுத்த ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை. ஃபைனல் இங்க பாக்க போறது ப்ராசஸர். நோட்டம் யூனிசாக் ட்ரிகர் T616 ஒரு 2-in-1 ஆர்க்கிடெக்ட்ல ஒரு 8-core ஆட்டோ கோர் ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும் போது மாலி G57 MP1 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாவா யுவா 2 ப்ரோல மீடியா டெக் ஹீலியோ G35 ப்ராசர் கொண்டு வந்தாங்க. ரொம்ப மிட்ரேஞ்சான ப்ராசர். பட் ஆனா இந்த 3 ப்ரோக்கு ஒரு அப்கிரேடா யூனிசாக்ல கால் வச்சிருக்காங்க, அது இந்த T616 ப்ராசர். சோ இந்த ப்ராசர் டே டு லைஃப்ல ஒரு சின்ன சின்ன கேமிங் லைக் டெம்பிள் ரன், கிராண்டி கிராஸ் அண்ட் இது மாதிரி விஷயங்களுக்கு, ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு, அது போக உங்களுக்கு சோசியல் மீடியா பாக்குறதுக்கு, நிறைய வீடியோஸ் கன்வே பண்றதுக்கு, நல்லா உங்களுக்கு சாட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஒரு சூப்பரான உங்களுக்கு யூஎஃப்எஸ் 2.2 சப்போர்ட், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்களோட இன்னும் இந்த ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க, கம்பைனா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட இம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்குங்க. ஏன்னா இங்க ஒரு ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, நோ ஆட்ஸ் அண்ட் ப்ளோர்வேர் எல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு கிளீன் அண்ட் ஸ்டெடியான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால இங்க லாபம் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ண முடியும் இந்த ப்ராசஸர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டுமே நல்லா வருது. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிட்ரேஞ்சான ப்ராசஸர் தான் இது. ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணிக்கிற முடியாது. ஏப்பா 8GB ரேம் இருக்கு, 8GB விர்ச்சுவல் ரேம் எல்லாம் இருக்கு, யார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட முடியாது. ஒரு மாடரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன் கிடைக்கும். இந்த யுவா 2க்கு கம்பேர் பண்ணும்போது யுவா 3ஓட மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் மாதிரி தான் இந்த ப்ராசஸர் அண்ட் இவங்களோட ஃபீல்ட் ஆஃப் வியூ சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராகவே இருக்கு லாவா யுவா 3 ப்ரோ இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு. ஸோ ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா யுவா 3 ப்ரோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா கண்ணு முடிட்டு நீங்க வாங்கலாம். ஏன்னா முதலே நம்ம பேசியிருப்போம், ஒரு இந்தியன் ரீஜனுக்கு ஒரு மக்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த போன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் சென்டர், நீங்க நிறைய பிராண்ட்ஸ் இழுத்து மூடிட்டு இருக்க நேரத்துல இவங்க வந்து வீட்டுக்கே வந்து சர்வீஸ் செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருக்கு. அது போக நீங்க இவங்களோட எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் கிளாஸ் பாடி பில்ட். ஸோ இவங்களோட செக்மெண்ட்ல எந்த ஒரு ரீஜன், அதாவது எந்த ஒரு பிரைஸ் லிஸ்ட்ல எடுத்தாலுமே உங்களுக்கு கிளாஸ் பாடி பில்டோட கொண்டு வராங்க. லாவா யுவா 3 ப்ரோல கிளாஸ் பாடி பில்ட்னா மிரட்டி விட்டாங்க, செம்மையா இருக்கு. அந்த பர்பிள் கலர், கிரீன் கலர் எல்லாம் வேற லெவலா இருக்கு, சூப்பராக இருக்கு. கோல்டு கலர் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லலாம். அது போக இந்த சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், யூஎஃப்எஸ் 3.2, LPDDR4XML, சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், 8GB விர்ச்சுவல் ரேம், இன்டர்னலே உங்களுக்கு 8GB அண்ட் 512GB, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்கோட டிஸ்பிளேவும் நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கு. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் நல்ல ஸ்மூத்தரா இருக்கு. ஓவரால் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி இந்த போன்ல இருக்கு. அது போக 5000mAh பேட்டரி, 18W சார்ஜர், 1 day வரைக்கும் பேட்டரி பேக்கப். கேமரான்னு இங்க வந்து நம்ம பெரிய அளவுக்கு நம்ம குறை சொல்லிக்கிற முடியாது. ஏன்னா இன்னைக்கு 9000 ரூபாய்க்கு இதெல்லாம் வந்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு 15000 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணும் போதே எங்களுக்கு 50+ அண்ட் AI-ஓட முடிச்சிருக்காங்களா, 2MP மேக்ரோட முடிச்சிருக்காங்க. செகண்டரி சென்சர் எங்க எங்க போன்லயுமே வர்றதே இல்லை. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, கொடுக்குற காசுக்கு இந்த லாவா யுவா 3ல எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமாவே இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான போன் இந்த லாவா யுவா 3 போன்ஸ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. சார்ஜ் இது மாதிரி சூப்பரான இன்டர்ஸ்டான வீடியோ உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.